ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் இன்னைக்கு சமையல். நம்ம இன்னைக்கு சமையலில் ஒரு டிஃப்ரெண்டான முட்டை சேமி தான் செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட் ரெசிபி. நார்மலாக நம்ம வீட்டில் மாவுலாம் என்ன டிஃபன் செய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அப்போ வந்து ஈஸியாக குயிக்காக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இது வந்து நார்மல் சேமியை எடுக்கலை, வந்து நம்ம பாயாசத்துக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சேமியை தான் எடுத்திருக்கேன். இது வந்து வானலில் இதுமாரி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம அந்த முட்டை சேமியை செய்யும் போது. இப்போ வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன், 400 கிராம் சேமியா எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டுருக்கேன், போட்டு தாய்ச்சிக்கிறேன். இதுக்கு தேவையான வந்து வறுத்து வச்சுருக்க சேமியா, 2 வெங்காயம் பெரிய வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் நான். இப்போ வந்து வெங்காயம் நல்லா பட்டை லவங்க ஏலக்காய்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம பிரியாணிக்கெலாம் செய்யப்போம் இல்லைங்களா மசாலா, அதேமாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே டைம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா சூடாக அந்த பனி காலத்தில் கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 பாட் ரெசிபி மாதிரி தான் இது. அழகாக செஞ்சிடலாம் இது. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய தக்காளி அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்ப்போம். இப்போ வந்து தக்காளி பச்சை மிளகாவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பிரியாணிக்கு என்னென்ன மசாலா சேர்ப்போங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் நார்மல் சேமியா எடுத்தீங்கன்னா குழஞ்சிடும். நீங்கள் இந்த சேமியா அதுமாரி எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரைஸ்லாம் பாஸ்மதி ரைஸ்லாம் நீட் நீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது கையில் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துக்குங்க. நீங்கள் இதுக்கு மேலே வந்து மசாலா வேறு ஏதாவது சேர்க்குறீங்கன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா அது மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை பார்த்திங்கன்னா நான் ஒரு 3-4 முட்டை எடுத்திருக்கேன். அது வந்து நான் புடி மாஸ் மாதிரி செஞ்சுக்க போகிறேன். இப்போ வந்து இப்போ நம்ம சேமியாவோடய ஆட் பண்ணல, நான் தனியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு. பொடி மாஸ் மாதிரி செஞ்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லி தழை, இப்போ புதினா கொத்தமல்லி தழை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து தண்ணி வந்து நான் சேர்க்கறதுக்காக கொதிக்க வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ வந்து எனக்கு 2 கிளாஸ் சேமியா வந்துச்சுன்னா 1 to 1.5 தண்ணி ஊற்றினேன். அதேமாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள் சுடு தண்ணி ஊற்றுனதுனால. இப்போ வந்து நம்ம வறுத்து முட்டையை வந்து தனியாக பொடி மாஸ் மாரி பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிற அளவுக்கு அதுக்குள்ளே தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணிக்கலாம். குயிக் ஆகிடும். இப்போ ஒரு வானலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நீங்கள் எத்தனை முட்டை வேணால் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. நீங்கள் அதிலேயே வந்து சேமியா கூட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா குழ குழனு ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் இதுமாரி தனியாக வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ வந்து இது கூட வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நல்லா வந்து பொடி மாஸ்க் அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா முட்டையை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சேமியா வறுத்த சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்துட்டேன். உங்களுக்கு இந்த அளவு தான் இருக்கணும். தண்ணி திட்டமாக கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கலர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிங்கன்னா கலர் ஆட் பண்ணல. இப்போ தண்ணி நல்லா நெருங்கிடுச்சு பாருங்கள். இது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இதுமாரி இருக்கும்போது நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும். இப்போ நம்ம முட்டையை வந்து வறுத்து வச்சுருக்கிறத வந்து இது மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடிக்கலாம். நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான பார்க்குறதுக்கு இது இருக்குது. நல்லா காரமாக நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா உங்களுக்கு காரமாக தான் இருக்கும். கரம் மசாலா எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும்.
நீங்கள் இன்னும் கார் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை வறுத்து வச்சுருக்கீங்களா பொடி மாஸ் மாதிரி, அதையும் வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு நான் மூடி போகிறேன். நான் உங்களுக்கு சூப்பரான முட்டை சேமியா ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் இது. நைட்டில் இதுமாரி காலைல டிஃபனுக்குலாம் இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.